ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஒரு பவர் ஸ்டேஷனில் வந்து பவரை ஜென்ரேட் பண்ணுறாங்க, அதை நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். எக்ஸாம்பிள், 100 கிலோமீட்டர் இருக்கலாம், 200 கிலோமீட்டர் இருக்கலாம், 300 கிலோமீட்டரும் இருக்கலாம். ஸோ இவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணும்போது, பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது நடுவில் எந்த ஃபால்ட்டும் வராதா? அப்படி வந்தால் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறாங்க? பட் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக பவர் சப்ளை இருக்கே அப்படின்ற டவுட் வந்து நம்மளை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் ஸ்கிமேட்டிக். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, ஒரு ஜெனரேட்டர், ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது பவர் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு 100 கிலோமீட்டர் டிரான்ஸ்மிஷன் லைன், 3 ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் லைன், அடுத்ததாக ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்ததாக ஒரு 3 ஃபேஸ் ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து ஸ்கிமேட்டிக். இப்போ இந்த ஜென்ரேட்டரில் வந்து ஒரு 11 kV வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த 11 kV-யை வந்து 110 kV-யாக இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காகனா, லாஸஸை குறைக்கிறதுக்காக. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது, கரண்ட் ரேட்டு வந்து அதிகமாக இருந்ததுன்னா லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ண வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? இப்போ இந்த 3 ஃபேஸ் சப்ளையில் வந்து பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஒரு 100 கிலோமீட்டர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நெய்வேலியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 100 கிலோமீட்டர் வந்து பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதே போல் இது வந்து நம்மளை நியர்பை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் நம்மளுக்கு அதிகமாக தேவையில்லை, கரண்ட்டு தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா இங்கே வந்து லோடு இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம வீட்டுக்கு வந்து பவர் சப்ளை கிடைக்குது, கண்டினியூஸாக வந்து பவர் சப்ளை இன்கமிங்கில் வருது. ஓகேவா? இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ சப்போஸ் இந்த 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஏதோ ஒரு லைனில், இந்த லைனில் மட்டும் கிரவுண்ட் ஃபால்ட் ஆகிடுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைன் வந்து 6 ஃபேஸ்னு வச்சுக்கலாம், இது வந்து கட் ஆகி கிரவுண்டில் வந்து போயிடுது. ஸோ அப்போ வந்து இந்த பவர் வந்து ஸ்டாப் ஆகிடும், இதை தாண்டி பவர் வந்து போகாது, ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்டில் பவர் வந்து நம்மளுக்கு கிடச்சினே இருக்குது? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டர், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 பே. ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கிரிட்டில் நம்ம சப்ளை வந்து பவர் வந்து போடுவோம். பவரை போட்டவுடனே நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், நெய்வேலியிலேருந்து விழுப்புரம் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து எப்படி பிரிச்சுருப்பாங்கன்னா, 2 பேவாக பிரிச்சுருப்பாங்க. அதாவது இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிட்டில் போட்ட சப்ளை, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போட்ட சப்ளை. கிரிட்டிலேருந்து இப்போ இங்கே நம்ம இதுதான் வந்து பவர் வந்து போய் சேர வேண்டிய இடம். இப்போ லைன் எப்படி பிரிச்சுருப்பாங்கன்னா, சேம் பவரை 2 பேவாக பிரிச்சுருப்பாங்க, பேரலாக 2 பிரிச்சுருப்பாங்க. இந்த பவரை வந்து 2 பேவாக பிரித்து லோடு கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, பேரலாக பிரிக்கிறதால வந்து 110 kV வந்து நம்ம கொடுக்குறோன்னா 110 kV வந்து சேமாக வந்து ஸ்பிட் ஆகிடும். இங்கேயும் 110 kV தான் இருக்கும், இங்கேயும் 110 kV தான் இருக்கும். ஏன்ற ரீசன் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். பேரலாக நம்ம லைனை வந்து கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும், கரண்ட்டை வந்து ஷேர் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா வோல்டேஜ் வேலி தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ அதே தான் இங்கேயும், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கிரிட்டில் போடுறாங்க. கிரிட்லேருந்து நம்மளுக்கு நெய்வேலிலேருந்து விழுப்புரம் வர சப்ளை வந்து 2 பேயில் வருது, தனித்தனியாக வந்து வருது. சேம் சப்ளை ரெண்டாக பிரித்து கொண்டு வராங்க, அவ்வளோதான். பே 1 பே 2 கொண்டு வராங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ராப்ளம் என்னென்னா, லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் வந்து க்ரியேட் ஆகிடுது. ஃபால்ட்டு க்ரியேட் ஆனவுடனே என்ன ஆகும்னா, இங்கே இந்த சைடு வந்து பிரேக்கர் ஐசோலேட்டர் இருக்கும், இந்த சைடு வந்து பிரேக்கர் ஐசோலேட்டர் இருக்கும், ரெண்டுமே வந்து ட்ரிப் ஆகிடும், ஓப்பன் ஆகிடும், ரெண்டுமே ஓப்பன் ஆகிடும். பவர் வந்து இங்கேயே நின்றுடும். ஸோ இதுக்கு மேலே வந்து பவர் வந்து போகாது, பவர் வந்து இங்கேயே பிளாக் ஆகிடுச்சு. பிளாக் ஆகிட்டவுடனே என்ன பண்ணால், இங்கே போக வேண்டிய பவர் வந்து எல்லாமே மொத்தமாக வந்து இந்த பேயில் போகும், வந்து சப்ளை வந்து போகும். அதே போல் இது எங்கே போய் சேரும்னா, சப்ஸ்டேஷனுக்கு போகும், நியர்பை சப்ஸ்டேஷனுக்கு போகும், அதாவது லோட் சைடு இருக்கு போகும். ஸோ அந்த சப்ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா
வரும், ஆஸ் யூஷுவல் நார்மலாக வரும், த்ரீ ஃபேஸ் மட்டும் வரும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்மளுக்கு செகண்டரி சைடு 440 வோல்ட் வந்து நம்மளுக்கு நார்மலாக கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து பவர், அதாவது டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து எந்த ஃபால்ட்டு க்ரியேட் ஆனாலும் நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்து பவர் சப்ளை வந்து வீட்டில் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ரெண்டு பேவாக பிரிச்சுருக்கிறதால ஒரு பேயில் வந்து ஏதோ ஒரு ஃபால்ட்டுனா இன்னொரு பே மூலமாக வந்து சப்ளை எடுத்துக்கிறாங்க. அதே போல் இந்த பேயில் வந்து ஏதோ ஃபால்ட்டுன்னா இது ஓப்பன் ஆகிடும், இது வந்து க்ளோஸில் ரிமைன்ஸ் க்ளோஸில் இருக்கும். அதாவது ரெண்டுமே சேம் டைமில் ரெண்டுமே ஆன்லைனில் தான் இருக்கும். ஏதோ ஒரு பே வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிற எல்லா சப்ளையும் வந்து இது மூலமாக லோடுக்கு போகுது. அதே போல் இது ஃபால்ட்டுன்னா எல்லா சப்ளையும் இது மாதிரி லோடுக்கு போகுது. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ ஏதோ ஒரு பே வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா மொத்த லோடும் வந்து இந்த லைன்லேயே வந்து போகிற மாதிரி வருது. ஸோ அதனால் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் அதோட கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதாவது பவர் நம்மளுக்கு வர வேண்டிய ப்ராப்பரான வோல்டேஜ் வந்து வராது, ஒன்று கம்மியாகவோ இல்லை ஹையாகவோ வரும். ஸோ இதுதான் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.